ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை காய வச்சிடலாம். ஒரு பக்கம் சிக்கனில் ஒரு 1 கிலோ சிக்கனில் 100 கிராம் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். சிக்கன் ஊறினா தான் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை மேரினேட் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்சதும் இப்போ 2 பீஸ் பட்டை போட்டிருக்கோம், 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கோம். போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதும் 1 கிலோ வெங்காயத்து 1 கிலோ சிக்கனுக்கு 6 வெங்காயம் போல் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு 1/2 kg போல் வெங்காயம் எடுத்திருக்கோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட், ரொம்ப ப்ரௌனாக வேணாம். வெங்காயம் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி கலரில் வரும். அந்த டைம் போல் நம்ம அதில் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் பேஸ்ட் தேவையில்ல, வெறும் பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டால் போதும். இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நல்லா காஞ்ச மிளகாய் ஒரு 10-12 மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக தேவைன்றவங்க காஞ்ச மிளகாய் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த காஞ்ச மிளகாயும் அந்த வெங்காயம் தான் அந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சோம்ல, மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கன் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விடணும். இப்போது இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக தேவைன்றவங்க இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இந்த இதுக்கு டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். இதுவே மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணியாக வெளியே வர ஆரம்பிக்கும். நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு தனியாக தண்ணியெலாம் ஊற்றணுன்றதே கிடையாது. இதில் வர ஆனியன்லேருந்து வர தண்ணியும் போதுமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணால் குக்கர் வெயிட் போட்டு வேணால் மூடிக்கலாம். அப்படி வேணான்றவங்க அப்படியே வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் வெளியே வந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் இப்போ வெந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட போதும். 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போங்க. அப்போ தான் சிக்கன் ஃபுல்லாத்துலேயும் உப்பு சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், அப்புறம் கறியெல்லாம் உடஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா வெந்துருச்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.